ಓಂ ಸಾಯಿರಾಮ್. அச்சுதா அனந்த கோவிந்தா சாயிஷா. ஸ்ரீ வைத்தியசாயி ஹீலிங் இல்லம் என்கிற கூட்டு பிரார்த்தனையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப்பில் கனடாவில் வசிக்கும் மதுரா என்பவர்கள் பிறவியிலிருந்து பேச முடியாத தன் குழந்தைக்கான பிரார்த்தனையை கூட்டு பிரார்த்தனையாக வைத்தியசாய் பாபாவின் பாதத்தில் சமர்ப்பித்தார். பாபா எவ்வாறு தன் குழந்தைக்கான இந்த குறைபாடை குணப்படுத்தினார் என்கிற அற்புதத்தை இங்கு நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நான் மதுரா ஜெயநந்தன், கனடாவிலேருந்து பேசுகிறேன். நான் வைத்தியசாயி அப்பாண்ட மிராக்கள் உங்கள் எல்லாரோடையும் சேவ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். நான் பாபாவை சின்னலேருந்தே கும்பிட்டுட்டு வரேன். எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பாபா தான். எங்களுக்கு எங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் பாபா தான் எல்லாம் செய்துகிட்டே இருக்கிறார். நான் வைத்தியசாயி அப்பாண்ட இல்லத்துக்கு போனால் பிறகு எனக்கு நடந்த மிராக்களை தான் உங்களுக்கு சேவ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு என் சன் அவர் போர்ன் பண்ணது 2017 அக்டோபர் 15. அப்போ அவர் 2 இயர்ஸ் ஆயிருக்கேக்கில் தான் நான் வைத்தியசாயப்பா அந்த இல்லத்தில் நான் போய் சேர்ந்தேன். நான் 2.5 இயர்ஸ். ஸோ அவர் நான் போய் சேரக்கில் நான் என் சன் ஒரு சொல்லு கூட பேச இல்லை. நான் வைத்தியசாயப்பாட்ட நான் மாயாம்மாவோட ஹச்சுட்டு நான் பிரார்த்தனை சொல்லலை. நான் மாயாம்மாவோட ஹச்சுட்டு நான் அந்த இல்லத்தில் சேர்ந்தேன். நான் அப்போ நான் இல்லத்தில் சேர்ந்தா பிறகு நான் வைத்தியசாயப்பாட்ட என் மனத்திலேயே நினச்சினான், அப்பா நான் என் இல்லத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு மிராக்களை காட்டு. நான் என் குழந்தைக்கு நான் டாக்டர்ஸ் எல்லார்ட்டையும் போய் ஸ்பீச் அண்ட் தெரப்பீஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன். நான் அப்போ என்னென்னா எனக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் பிரச்சனை இருக்கிறபடியாக நான் என் சன்னுக்கு வேலைக்கே அந்த ஸ்பீச்சுக்காண்டி டாக்டர்ஸ்கிட்ட போக தொடங்கிட்டேன். அவ ஸோ 2.5 இயர்ஸில் அவர் ஒரு வேர்ட் கூட கதைக்கு இல்லை. ஸோ நான் வைத்தியசாயப்பாண்டிய இல்லத்துக்கு போய் 3 டேஸ் அவர் ஃபர்ஸ்ட் வேர்ட் சொல்ல தொடங்கினவர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் அவர் ஒவ்வொருவர் சொல்லா சொல்லி இப்போ அவர் லாங்குவேஜ் வைஸ் அவர் ஃபுல்லாக பேசுவார். தமிழும் கதைப்பார், இங்கிலீஷும் கதைப்பார். ஆனால் அது இந்த மிராக்கள் நடந்தது வைத்தியசாயப்பாட்ட பூனா பிறகு தான் இது நடந்தது. அப்போ நான் அந்த வெற்ற ரிப்போர்ட், ஸ்பீச் தெரப்பிஸ் தந்த ரிப்போர்ட் நான் ஸ்கூலில் சப்மிட் பண்ணணும். அப்போ சப்மிட் பண்ணிக்கலாம். அப்போ டீச்சர் சொன்னால் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எங்களால் கண்டுபிடிக்காமல் இருக்குது, நீங்கள் ஏன் ஸ்பீச் தெரப்பிக்கு கொண்டு போனீங்கன்னு. அப்போ நான் சொன்னால் இவர் கதைக்காமல் 2.5 இயர்ஸ் மட்டும் ஒரு சொல்லு கூட கதைக்காமல் இருந்தவர், அதால் தான் கொண்டு போனாரு. இது எங்களோட வாழ்க்கையில் நடந்த பெரியொரு மிராக்கள். வைத்தியசாயி அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. ஜெய் சாய்ராம்.